பஞ்சாபி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். சண்டிகர்ல ஸ்டே பண்ண போறோம். ஸ்டே பண்ணிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போக போறோம். இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்தோம், அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம் மஞ்சள் மஞ்சள் மினியான்ஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா இதையுமே வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. கிளாஸ் எடுக்கவும் கிளாஸ் எடுக்கவும் திருப்பவும் திருப்பலாம் வேணாம். நீ இந்த பக்கம் தண்ணி வரும், அடே தண்ணி நீங்க அடே எடுத்து குடிச்சிக்கலாம். வேணும் ஒரு அளவு தண்ணி எடுத்துக்கவும் அவரை குடிக்கவும். எல்லா டேபிளுமே வச்சிருக்காங்க. புதுசா இருக்குப்பா, புதுசா இருக்கு. பிரியாணி அது பிரியாணி. முட்டை குடுத்துருக்கா? முட்டை கிரேவி. அருணு லக்கி பர்சன்டா நீ? வேகாத சிக்கன் முட்டை வெந்திருக்கு போல இருக்கு. அக்கா டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹாய் ப்ரோ. அருண் இழுக்கணும். அமௌண்ட் வந்து 7493 சொல்லியிருக்காங்க. இது வந்து
இவங்களோட எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கு, சேஃப் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கு தூரமாக இருக்கும் இந்த இப்போ திருவண்ணாமலை அட்ரஸ். அதனால அதுக்கு கொஞ்சம் 1500 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 7493 இப்போ இதே அனுப்ப சொன்னனால இதுக்கே வந்து பில்லு போட்டாச்சு. பேக்கிங்க்கு வந்து 1500 சொல்லி 900 பேசியிருக்கு. அதான் நாளைக்கு வந்து பேக் பண்ணி போட்டோ அனுப்பினதுக்கு அப்புறமா அந்த 900 தனியாக பே பண்ணணும். இப்போ இது வந்து 7493 நம்ம பே பண்ணணும். ஓகே, எத்தனை நாளில் வருமா அதெல்லாம் கேட்டீங்க? அது ஒரு அதில் கேட்கல, ஆனால் 15 days நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ எங்கே இருக்கோம்னா சேஃப் எக்ஸ்பிரஸ் இங்கே ஒரு ஃபிட் பையில் நான் பார்த்தேன். அந்த ஃபிட் பையன் இந்த பைக்லேருந்து பெட்ரோல் தள்ளுறத பண்ணுறேன்னா அதை நான் வீடியோ கேப்சர் பண்ணி இங்கே இருக்க லோக்கல் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்ருக்கேன். இவன் பார்க்கலாம் இந்த ஆரஞ்சு சொக்கா போட்டு டீசெண்டாக இருப்பான், ஆனால் இவன் பண்ணுற வேலை திருட்டு வேலை. என்ன பண்ணுறான்னா பெட்ரோல் திருடுறான். யார் வண்டியிலேருந்து? திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவன் வண்டியிலேருந்து அவன் பெட்ரோல் திருடுறான். ஃபஸ்ட்டு வாயில் குடித்து பார்க்குறான், டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்குறான். குடிப்பான் போல இருக்கும், அதை அந்த ட்ரௌசர்லேயே துடைக்கிறான். திரும்ப அதே இதை குடிப்பிக்கிறான். விட்டுச்சு என்ன எச்சரில் தப்பிட்டுருக்கான், குடிச்சிட்டான் போல இருக்கும் உண்மையாக பெட்ரோல். அதை ஏன்டா குடிக்கிறேன்? பெட்ரோல் குடிச்சிட்டான், குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டான். அதனால நாங்கள் வந்து இப்போ சேஃப் எக்ஸ்பிரஸ் அண்ணாவோட ஹெல்ப்போடவே இந்த பெட்ரோல் குடிக்கிறோம். சீ குடிக்கிறோம், வர பிடிக்கிறோம். இல்லை இன்னும் இருக்கான் ஒரு லிட்டர், அதை அவங்க வண்டியில் போட்டுக்கிறாங்களாம். ஸோ ரெண்டு சேடல் பேக் ரெண்டு, டெயில் பேக் ரெண்டு, ஒட்டகம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டிகர்ல செகண்ட் டே. செகண்ட் டே தானே? செகண்ட் டே, எஸ். செகண்ட் டே பஞ்சாபி பொண்ணு கல்யாணம் இந்த பஞ்சாபி பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலா எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிங்க. நீங்க வந்து ஷார்ட்ஸ் அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டேன், போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி நாங்க வந்து இங்க சண்டிகர்லயே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே வந்து குருத்வாரா இருக்கு. நாங்க ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா நேரா தெரியுது பாத்தீங்களா, அதுதான் நாங்க ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் ப்ளூ மூன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குருத்வாரா. ஸோ இந்த குருத்வாராவுக்கு வந்து வந்திருக்கோம் சும்மா சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு பிளேஸுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் குருத்வாரா. மேடம் வந்து இங்கே சண்டிகர் பண்ணவே மாறிட்டாங்க. நம்ம ஷூவெல்லாம் கழட்டி விட்டு வச்சிங்க, ஸ்லிப்பர் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக வச்சுருக்காங்க. பாலிஷ் போடணாலும் எடுத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே குருத்வாராக்குள்ளே போகும்போது நீங்கள் தலைக்கு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு தான் போகணும். சப்போஸ் இந்த மாதிரி ஷால் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த துணியை எடுத்து நீங்கள் வந்து தலை கட்டிட்டு போகணும். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும். பார்க்குற உள்ளார கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, கவர் பண்ண முடிஞ்சால் அதையும் கவர் பண்ணி காட்டுறேன். வெயில் செம வெக்கையாக இருக்கீங்க, வேர்த்து ஊற்றுது. உனக்கு வைக்குதா? உனக்கு வைக்குது, செம்மையாக வேர்த்து ஊற்றுதுங்க. ஆக்சுவலாக இது பரவாயில்லன்னு சொல்லலாம், டெல்லியில் இன்னும் அதிகமாக இருக்கும். இங்கே காயுது, கண்ணு திறக்க முடியல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து அமிர்ஸ்டர் கோல்டன் டெம்பிள், அப்புறம் வாகாபாடு, அதுக்கப்புறம் ஜாலியன் வாலா பாக்கு, அதுக்கப்புறமேட்டு ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியாவை கவர் பண்ண போறோம். பாத்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கல்யாண சர்ப்ரைஸ் போவோம். நார்த் ஈஸ்டும் போறோம், சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணுங்க. இளநீ வேணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு கடைக்கு வந்தோங்க. இது வந்து மார்க்கெட் ஏரியா, ஃபுல்லா மார்க்கெட்டு. இளநீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளநீ வந்து 70 ரூபா, 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன்ட்டாங்க இதுல இருந்து. Let's go.
தனி டேஸ்ட் இருக்கா? ம், என்ன குடிக்கிறீங்க? இரணியா? எனக்கு பிடிக்கல, அதனால இந்த பைபிள் கிட்ட தள்ளி விட்டேன். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நல்லா இல்லை. 70 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுத்தோம்னே தெரியல. இரணி ரொம்ப டிமாண்டா இருக்கு இந்த ஊர்ல. டிமாண்டு டேஸ்ட் நல்லா இல்லை. வேகுது அப்பா, ரொம்ப வேகுது. அவ்வளோதானா? தேங்காய் இருக்கா பாரு. சுத்து சுத்துன்னு சுத்திட்டு கடைசியா நேத்து நாங்க வந்து சாப்பிட்டோமே அதே ஹோட்டலுக்கு, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ரெண்டு பட்டர் ரொட்டி அப்புறம் எக் கிரேவி ஆர்டர் பண்ணா வந்து வச்சிருக்கான் பாருங்க, கீழே இப்படி கொஞ்சம் ஊத்திட்டு இப்படி வச்சிருக்கான். சரியான அராத்தா இருக்கானுங்க. பட்டர் ரொட்டி, ரெண்டு பட்டர் ரொட்டி, ஹாஃப் எக் கறிங்க. இந்த குருத்வாரா தாங்க நாங்கள் காலில் வந்தோம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பைக்கை தீபக் கொண்டு போயிட்டு மெக்கானிக் ஷாப்பில் விட்டு சைட் பண்ணோம். சைடு ஸ்டாண்ட்லாம் மாற்றிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ சைடு ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா, சைடு ஸ்டாண்ட்ல வந்து பிரச்சனை கிடையாது. சைடு ஸ்டாண்ட் இருக்கிற அந்த ஒரு பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸே வந்து உடஞ்சிருக்கு. ஒன்று அது வந்து வெல்டு வைக்கணும், இல்லை அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அந்த செட்டே மாற்றணும். அதான் போய் ஃபஸ்ட்டு அந்த மெக்கானிக் ஷாப்பில் போய் பார்த்துடலாம், பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய்கிட்டுருக்கேன். ஏன்னா அடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25-30 நாளாவது நமக்கு வந்து ரைடு கண்டினியூ ஆகும் கொப்புடி. அப்போ அவ்வளோ ரைடுக்கும் வந்து நான் ஒரு ஒரு டைமும் சென்டர் ஸ்டாண்டே வந்து இது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டு அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டாண்ட் போடலாம். ஆனால் சைட் ஸ்டாண்ட் போட்டு நமக்கு சைட் ஸ்டாண்ட் வந்து அடி வாங்குது அப்படின்ற போது அதை கன்ஃபார்மாக மாற்றி ஆகணுன்றதுனால இப்போ போய்கிட்டு இருக்கேன். சண்டிகர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிராஃபிக்கான ஒரு ஊராக தான் கிடைக்குது. ரோட்ஸ்லாம் நல்லா மெயினாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ரோடில் அந்த பக்கம் காட்டுறவாங்க. ஆனால் டிராஃபிக்கு அப்புறம் சிக்னலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக தாங்க இருக்குது. லெஸ்ஸராக நாங்கள் எங்கள் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு அப்படியே குட்டி குட்டியாக வீடியோவும் எடிட் பண்ணிக்கிட்டு இங்கேயே வந்து இருந்துட்டோம். நாளைக்கு நம்ம கிளம்பி அம்ரிஸ்டர் அம்ரிஸ்டர் போகிறோம். கோல்டன் டெம்பிள், வாகா பாட்ரு, அதுக்கப்புறம் ஜாலியன் வாலா பாக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியுங்க. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க ரோடெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்னா செக்டர்ஸ் நம்பர்ஸில் பிரிச்சிருக்காங்க. நம்ம ஊராக இருந்தால் காந்தி நகர், அப்புறமேட்டு முனுசாமி நகர், புளியந்தோப்பு, அப்புறம் வெள்ளத்தோப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேர் வச்சு ஐடியாவாக தெரியும். இங்கே நம்பர்ஸாக இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது, டக்குன்னு ரிமெம்பர் ஆக மாட்டேங்குது. இது என்னது, நம்பர் போகுது நம்பர் போகுது. அதே மாதிரி எல்லா ரவுண்டானாவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ரோடு நேராக ரோடு போகுது, ரவுண்டான கனெக்ட் ஆகுது. அதனாலேயே செம கன்ஃபியூஷன் ஆகுது. கூகுள் மேப் இல்லாமல் நமக்கு மேபி இவங்களுக்கு பழக்கமாக இருக்குமோ, நமக்கு வந்து கொஞ்சம் வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டாண்டுக்கு வந்து சின்னதாக ஒரு போல்ட் மாதிரி வச்சு வெல்டு வச்சு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை நாள் நிற்கும்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை. இந்த இடத்துல தான் வந்து விட்டாங்க, பண்ணி கொடுத்தாங்க 100 ரூபா. சேஃப் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க தீபக்கும் அருணும் சேர்ந்து அந்த பைக்கை வந்து போட்டிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்க. பைக்கை நல்லாவே ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ரேப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். இது எவ்வளோ ஆச்சு? 7490 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அனுப்புறதுக்கு. நார்மலாக 5700. அங்கே ஃபெசிலிட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 5700. இல்லை நமக்கு வந்து நம்ம பிளேஸே வந்து விடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இது நமக்கு தனியாக கொண்டாந்து விடணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேறு வேறு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ஏறி கிளம்பிட்டாங்க. நம்ம மட்டும்தான் பிளேசஸ் வந்து மற்ற பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா திடீர்னு மைக் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் எதுவும் கேப்சர் பண்ணல. கொஞ்சம் முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே என்னாச்சுன்னு தெரில. கேமரா வேறு ஆஃப் ஆகி ஆன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. சைடு ஸ்டாண்டு வேறு பிரச்சனை. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேஃப் எக்ஸ்பிரஸ் போகிற வழியில் தான் இந்த ஒரு போர்டை பார்த்தோம். இது என்னென்னா வெல்கம் டு பஞ்சாப்னு இருக்குங்களா, அப்படியே அங்கே பாருங்கள் வெல்கம் டு சண்டிகர்னு இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர், இந்த சிட்டி பியூட்டிஃபுல் அங்கே இருக்கும். வெல்கம் டு சண்டிகர் த சிட்டி பியூட்டிஃபுல் இருக்கும். ஸோ அந்த பக்கம் போனோம்னா நமக்கு வந்து சண்டிகர், இந்த பக்கம் போனோம்னா நமக்கு வந்து பஞ்சாப். இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கல் அம்ரிஷா ஜாரே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேருந்து சண்டிகர் போகிறோம். குட்டி சண்டிகர் போகலாமா? ஆ சண்டிகர் போகலாம் வா. இந்த பக்கம் பார்த்தா பஞ்சாப், அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சண்டிகர்.
சண்டிகர் வந்துட்டோம். இவ்வளோ குயிக்காக பஞ்சாப்லேருந்து சண்டிகர் வந்துட்டோம் பார்த்தீங்களா, செம்மல்ல. பஞ்சாப் பார்டர்னே தெரியாமல் அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. போர்டு நல்லாயிருக்கு, போர்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த போலீஸ்காரங்க வந்தாங்க. போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்கள் சொன்ன இந்த மாதிரி இங்கேருந்து வந்துட்டுருக்கோம், ஆல் இண்டியா ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல் இண்டியா ரைட் பண்ணுறீங்களா இந்த பைக்லையா அப்படின்னாங்க. ஆமாங்க ஆமாங்க அப்படின்னா, சூப்பர் சூப்பர் படியா படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்காரங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஐயோயோ நம்மளே ஹிந்தியில் அறக்குற இவங்க வேறு ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு காதை கொண்டே அவர் வாய்கிட்ட வச்சு அவங்க வாயை தூக்கி காதில் வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவரை வந்து பேச வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு அப்புறம் ரிப்ளை பண்ணிட்டு வந்தோம். இங்கே ஒரு மால் பார்த்தோங்க, பெஸ்டெக் ஸ்கொயர் சொல்லிட்டு. இந்த மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். பை ஆக்சுவலாக எங்கேயுமே சாப்பாடு சரியில்லையா, சரி எல்லாமே வந்து பட்டரு மசாலுன்னு சொல்லிட்டு ஓவராக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சி எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டேன். இந்த மால் தான் காட்டுச்சு. உள்ளே போய் கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு, நேற்று ஆக்சுவலாக படத்துக்கு போகலான்னு யோசிச்சு வச்சுருந்தோம், அதுவும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு.